ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. மாறி வரும் கலாச்சாரம், நாகரிகம், பாரம்பரியம் என பல விஷயங்களால் ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்பு அப்படின்னா அது மூல நோய் தான். வலியும் வேதனையும் நிறைந்த ஒரு நோய் அப்படின்னா அது மூல நோய். பொதுவாகவே 50 வயதில் இந்த பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு சொல்றது உண்டு. ஆனால் இன்றைக்கும் 3 வயது குழந்தைங்களுக்கும் இந்த மூல நோய் இருக்குது அப்படின்னு நினைக்கும்போது வேதனைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளுமே 2000க்கு மேற்பட்டவங்களுக்கு இந்த மூல நோயினால் பாதிக்கப்படுறாங்க. மூல நோய் 21 வகையான மூல நோய் இருக்குது. உள் மூலம், வெளி மூலம், இரத்த மூலம், பௌத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எல்லா மூலத்துக்குமே ஆப்ரேஷன் மட்டும் தீர்வாக இருக்காது. அதாவது கத்தி இல்லாமல் இயற்கையான முறையில் அந்த மூல நோயை நிரந்தரமாக சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான இயற்கையான ஹோம் ரெமடியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாகவே மூலம் வர்றதுக்கு மிக முக்கிய காரணம் உடல் உஷ்ணம். அது மட்டும் இல்லாமல் மாவுச்சத்துள்ள உணவுகள், சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகள் அதிகமாக எடுக்கும்போது சரியான முறையில் மலம் வெளியேறாது. அந்த மாதிரி மலம் சரியான முறையில் வெளியேறாமல் அப்படியே பெருங்குடலிலும் மலக்குடலிலும் படர்ந்து காஞ்சி போய் இருக்கும். அந்த காஞ்சி போன மலம் உடலை விட்டு வெளியேறும் பொழுது, அதாவது ஆசனவாய் வழியே வெளியேறும் பொழுது, ஆசனவாய்கிட்ட ஒரு விதமான அரிப்பு, வலி, ரத்தம் இல்லை உள்ளே இருக்கக்கூடிய அந்த தசையும் வெளியில் கிழித்துக்கிட்டு வரும். இந்த மாதிரியான பிரச்சனைகள் தான் மூல நோய்க்கான அறிகுறிகள். இந்த மூல நோயை நம்ம ஆரம்ப காலகட்டத்திலே பார்த்து சரி செய்திடணும். அப்படி சரி செய்ய தவறிட்டோன்னா நாளடைவில் நிறைய பிரச்சனைகளை நமக்கு கொண்டு வந்து சேர்த்துடும். இப்போ நம்ம மூல நோயை சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ரெமெடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறமா உணவு முறைகளை எப்படி நம்ம கடைப்பிடிக்கணும் அப்படின்றதையும் பார்க்கலாம். இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா துத்தி கீரை இல்லைனா துத்தி இலை அப்படின்னு சொல்லுவாங்க. துத்தி இது பேர். இது வந்து கிராமங்களில் தான் கிடைக்கும் அப்படிலாம் கிடையாது, சாலையோரங்களையும் நிறைய வந்து இருக்குது. மூல நோய்க்கு கத்தி வச்சு தான் ஆப்ரேஷன் பண்ணணும் கிடையாது. துத்தி கத்தி போல் மூலத்தை வேற இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இயற்கையான முறையில் இலைகள் செடிகளை எப்படி நம்ம அடையாளம் காணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிதாக அடையாளம் காணலாம். சின்ன வயசில் விளையாடும் பொழுது பார்த்தீங்கன்னா இதனுடைய காய் வந்து பார்க்குறதுக்கு சீப்பு போல் இருக்கும். தலையை வந்து சீவுறதுக்காக நம்ம பயன்படுத்தி விளையாடுவோம். இல்லைனா வந்து கம்மல் போல் அப்படி கவுத்து விட்டீங்க அப்படின்னா ஒரு ஜிமிக்கு போல் இருக்கும், கம்மல் போட்டும் விளையாடுவோம். அதுக்கப்புறம் இதனுடைய இலை வந்து வெற்றிலை போல ஒரு இதய வடிவில் இருக்கும் பார்க்குறதுக்கு. நகரங்களில், காலி மனைகளில், சாலையோரங்களில் அதிகமாக கிடைக்கும். உங்களுக்கு முடிந்த அளவுக்கு இது வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சதுன்னா பறிச்சுட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அப்படி உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நாட்டு மருந்து கடைகளில் துத்தி கீரை பவுடர் இல்லைனா துத்தி இலை பவுடர்னே கிடைக்கும். அதை கூட நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்கலாம். மூலத்துக்கு ஒரு மிக சிறந்த மருந்து, எளிய மருந்து அப்படின்னு எதுவும் கேட்டிங்கன்னா துத்தி கீரை தான். இதை இப்போ எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். துத்தி இலை தினமுமே ஒரு 10 இலையாச்சும் வந்து எடுக்கணும். அது மூல நோயினுடைய பாதிப்பை பொறுத்து இருக்கும். உங்களுக்கு ரொம்ப தீவிரமாக இருந்துச்சுன்னா ஒரு 15-20 இலைகள் கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 10 இலை போல் இந்த இலைகளை எடுத்துக்கிறேன். தண்ணியில் ஒரு 3 தடவை நல்லா அலசிடுங்க. அதுக்கப்புறமா அந்த இலைகளை மிக்சி ஜாரில் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கங்க. துத்தி இலையை அரைக்கும் போது ஒரு கொழகொழுப்பு தன்மை ஏற்படும். நல்ல நைஸாக அரைச்சிக்கங்க. இப்போ இதை ஒரு கிளாஸில் வடிகட்டிக்கலாம். கிளாஸில் 1/4 கிளாஸ்க்கு குறைவாகவே தண்ணி வச்சுருக்கேன். அதாவது இந்த இலை அரைக்கிறதுக்கு, ஒரு 10 இலை அரைக்கிறதுக்கு 1/2 கிளாஸ் தண்ணி தேவைப்படும். அடுத்துதான் இந்த வடிகட்டின அந்த இலை இருக்கு இல்லையா, உங்களுக்கு மூல நோயினுடைய தீவிரம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, அந்த இடத்துல வெடிப்பு அதிகமாக இருக்குது, புண்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஒரு துணியில் இந்த வடிகட்டின இந்த சக்கையை வந்து வச்சு நீங்கள் அந்த இடத்துல வந்து கட்டும்பொழுது அந்த புண்கள் வந்து சீக்கிரம் ஆறிடும், மூல நோயும் சரியாயிடும். இதை ரெகுலராக பண்ணணும்னு கிடையாது. ஒரு 3 நாள் இல்லைனா 5 நாள் மட்டும் இதை நீங்கள் பண்ணால் போதும், அதாவது அந்த இடத்துல கட்டுறது. அடுத்துதான் இது கூட பால் சேர்த்து பருகலாம், இல்லைனா வந்து வெந்நீர் சேர்த்து பருகலாம். வெதுவெதுப்பாக இருக்கக்கூடிய பால், பால் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடியது. காய்ச்சின பால், வெதுவெதுப்பாக இருக்கக்கூடிய பால் மேக்ஸிமம் பசும்பால் கிடைச்சா பயன்படுத்துங்க. இல்லைனா பேக்கெட் பால் பயன்படுத்திக்கங்க. ஒரு 1/2 கிளாஸ், 1/2 கிளாஸ் அந்த ஜூஸ் எடுக்கிறீங்கன்னா 1/2 கிளாஸ் வந்து பால் சேர்த்துங்க. கூடவே சுவைக்கு பனங்கற்கண்டு சேர்க்கலாம், இல்லைனா வந்து வெல்லம் சேர்க்கலாம், நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பனங்கற்கண்டு சேர்க்குறேன். பனங்கற்கண்டு சேர்க்கும்போது அதனுடைய மருத்துவ குணம் இன்னும் பல மடங்கு அதிகரிக்கும். பாலுக்கு பதிலாக நீங்கள் 1/2 கிளாஸ் வெந்நீரும் கலந்து பருகலாம். இதில் இதை வந்து காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கணும். உங்களுக்கு ஒரே வாரத்திலே நல்ல உங்களுக்கு அருமையான ரிசல்ட் கிடைக்கும். மூல நோயினால் ஏற்படக்கூடிய அந்த புண்கள் பாதிப்பு எல்லாம் சரியாகிடும். முற்றிலுமே, அதாவது சில பேருக்கு வெளியிலே வந்து கொஞ்சம் மூலம் வந்து வெளியில் தள்ளி இருக்கும், அந்த தசை தள்ளி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க தொடர்ந்து ஒரு 15-20 நாள் தொடர்ந்து சாப்பிடுங்க. அந்த மாதிரி தொடர்ந்து சாப்பிடும்போது அது முற்றிலுமாக காய்ந்து உதிர்ந்துடும், மேற்கொண்டு உங்களுக்கு வராது. இது வந்து ஒரு கீரை வகை தான், அதனால் இதை சாப்பிடும்போது பத்தியம் இருக்கணுமா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நம்ம நார்மலாக நம்ம டெய்லியுமே கீரை எடுத்துக்கிறோம் இல்லையா. ஏன்னா கீரையில் அதிகமான நார்ச்சத்துக்கள் இருக்குது. நார்ச்சத்துக்கள் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கும்போது
நமக்கு எப்பவுமே மலச்சிக்கல் பிரச்சனை இருக்காது. இந்த துத்திக்கீரையை நீங்கள் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா துத்திக்கீரையில் அதிகமான நார்ச்சத்துக்கள் நீர்ச்சத்துக்கள் இருக்குது. நார்ச்சத்துக்கள் நீர்ச்சத்துக்கள் நிறைந்த உணவுகள் எடுத்துக்கும்போது மலம் இலகுவாகும். உங்களுக்கு அங்கே மலச்சிக்கல்னால் ஏற்படக்கூடிய அந்த பாதிப்புகள் அனைத்துமே வந்து சரியாகிடும். மூலத்தை கத்தி இல்லாமல் வேறு எடுத்துவிடும். இது வந்து ஏதோ ஒரு நிறைய டிப்ஸ் பார்க்குறீங்க, அதில் இதில் ஏதோ ஒன்று அப்படின்னு நினச்சிட்டு தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் மூல நோயால் பாதிக்கப்பட்டவங்க இல்லை உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்கன்னா தயவுசெய்து இந்த டிப்ஸை சொல்லுங்கள். இது முற்றிலும் உண்மை, அனுபவபூர்வ உண்மை. ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ ஒரு அருமையான ரிசல்ட் வந்து கொடுக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி துத்திக்கீரையை பயன்படுத்துறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா துத்திக்கீரை பவுடர் வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். வெதுவெதுப்பாக இருக்கக்கூடிய தண்ணீரில் நல்லா கலந்துட்டு காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கலாம், இல்லைனா நைட்டில் படுக்க போகிறதுக்கு முன்னாடி குடிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக பருகலாம். உங்களுக்கு துத்திக்கீரையை இந்த மாதிரி பச்சையாக சாப்பிட விருப்பம் இல்லை அப்படின்னா ஒரு 10 துத்தி இலை எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு 10 சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு எடுத்துங்க. 1.5 கிளாஸ் தண்ணி எடுத்துங்க. அதை எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துட்டு 1.5 கிளாஸ் தண்ணி 3/4 கிளாஸ் தண்ணி ஆகிற அளவுக்கு வத்தை விட்டு கொதிக்க வச்சுக்கிங்க. அந்த தண்ணி வெதுவெதுப்பாக இருக்கும்போது காலையில் வெறும் வயிற்றில் குடிங்க. இந்த மாதிரி தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தாலும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இந்த துத்திக்கீரியை நீங்கள் பொரியலாவோ இல்லை கூட்டாவோ செய்து சாப்பிட்லாம், எப்படி வேணாலும் சாப்பிட்லாம். ஆனால் தொடர்ந்து சாப்பிடும்போது நல்ல பலன் கிடைக்கும். அதிகமாக தினமுமே நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை எடுத்துக்கோங்க. அதிகமாக தண்ணீர் குடிங்க. பொதுவாகவே நம்ம உடம்புல நீர்ச்சத்து குறையும் போது மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படும். நீர்ச்சத்து நிறைந்த உணவுகளை எடுத்துக்கங்க. தண்ணீர் வந்து அதுக்கு ரொம்ப பேசிக்கு, நிறைய தண்ணீர் குடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் அதனால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.